ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நம்ம சேனலோட வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 100 முக்கியமான வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள். இது டிஎன்பிஎஸ்சிக்குன்னு மட்டும் இல்லாம அத்தனை போட்டி தேர்வுகளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பாமணி கிங்டம் தோற்றுவிச்சவர் யாரு? ஆன்சர், அலாவுதீன் பஹமன் ஷா. நெக்ஸ்ட், மையூரிய பேரரசுகள்ல கடைசி அரசர் யாரு? ஆன்சர், பிருஹத்ரதா. பிம்பிசாரர் எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர், ஹரியன்கா டைனாஸ்டி. அசோகரின் கலிங்க போர் மற்றும் புத்த மதத்தின் பிரச்சாரம் இத பத்தின தகவல்களை எந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க? 13வது ராக்கெடிக்ட்ல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கடைசி முகல் எம்பரர் யார்? இதற்கான ஆன்சர், பகதூஷா டூ. கிருஷ்ணதேவராயர் எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர்? ஆன்சர், துளுவா டைனாஸ்டி. சோழ ராஜ்யத்துல வருவாய்த்துறைக்கு என்ன பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க? இதற்கான விடை, புறவு வரி. சோழ சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த முதல் அரசர் யார்? இதற்கான ஆன்சர், முதல் குலோத்துங்கர். தஞ்சையுடைய எந்த மராட்டிய ஆட்சியாளர் வித்யா போஜர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு? ஆன்சர், சரபோஜி ஒன். தலைக்கோட்டா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர், 23rd January 1565. இரண்டாவது ஜெயின் கவுன்சில் எங்கு நடைபெற்றது? வலபி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ரஷ்யன் பயணி பாமணி ராஜ்யத்தை பார்வையிட்டு இருக்காரு? இதற்கான ஆன்சர், அத்தனேசியஸ் நிக்கிதின். நெக்ஸ்ட், 3வது நூற்றாண்டின் போது மதுரையில திராவிட சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர், வஜ்ரானந்தி. அடுத்த கேள்வி, தென்னிந்திய கோவில்கள்ல கோபுரங்களை நிர்மாணிப்பத எந்த வம்சம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க? இதற்கான விடை, பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்கள். நெக்ஸ்ட், சோழர் காலத்துல முக்கிய நெசவு மையங்களா எந்த இடம் கருதப்பட்டது? ஆன்சர், உறையூர். சோழர்களின் சிறையிலிருந்து சேரன் கணைக்கால் இரும்பொறைய விடுவிக்கிறதுக்கு காரணமான கவிஞர் யார்? ஆன்சர், பொய்கையார். இந்தியாவில் நீல நீர் கொள்கையை பின்பற்றிய ஐரோப்பியரின் பெயர் என்ன? ஆன்சர், டி அல்மைடா. அப்பர் அப்படிங்கிற பெயரை திருநாவுக்கரசருக்கு வழங்கியது யார்? ஆன்சர், சம்பந்தர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு புதிய பாணி கட்டிடக்கலையான ராக்கெட் டெம்பிள்ஸ அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர், முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்த கேள்வி, நவீன நாணயத்தின் தந்தை யார்? இதற்கான ஆன்சர், ஷேர்ஷா. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஏன்னா இது பல முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமணர்களின் புனித புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுற புத்தகங்களை என்னன்னு அழைக்கிறாங்க? இதற்கான விடை, அங்காஸ். இவர்களுடைய புனித புத்தகம் அங்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அப்சல் கான் என்றவர் யாரு? இதற்கான ஆன்சர், பிஜாப்பூருடைய சுல்தான். அடுத்தது, ஆங்கிலேயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே நடந்த எந்த போர துப்பாக்கிகளின் போர், அதாவது பேட்டில் ஆஃப் கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க? இதற்கான ஆன்சர், பேட்டில் ஆஃப் குஜராத். குஜராத்ல நடந்த போர் தான் பேட்டில் ஆஃப் கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தத்தகதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் யார்? ஆன்சர், கௌதம புத்தர். சித்தன வாசல்ல இருக்க சமண கொகை கோவில் எங்கு அமைஞ்சு? ஆன்சர், புதுக்கோட்டை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வில்லியம் பென்டிங் வழங்கிய ஒழுங்குமுறை எண் 17 அப்படிங்கிறது எதை குறிக்குது? இதற்கான ஆன்சர், அபாலிஷன் ஆஃப் சத்தி. சத்தி அப்படிங்கிறது அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை ஒழிக்கும் விதமா தான் இந்த ஒழுங்குமுறை வில்லியம் பென்டிங் கால நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. மத்திய இந்தியாவில் 1857 கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர், ஜான்சின் ராணி லக்ஷ்மிபாய். இட்மத் உட் தௌலாவின் கல்லறை யாரால கட்டப்பட்டது? ஆன்சர், ஜஹாங்கீர். இந்திய நெப்போலியன் என்ற தலைப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர், சமுத்திரகுப்தா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யூரோப்பியன் மாடல்ல ராணுவ பயிற்சியை அறிமுகப்படுத்திய முதல் பூர்வீக மாநிலம் எது? ஆன்சர், மைசூர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விக்டோரியா மகாராணியின் 1858 பிரகடனத்தை எங்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் மேக்னா கார்டா அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யார்? ஆன்சர், சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்த கேள்வி, சீக்கியர்களின் 5வது குரு யார்? இதற்கான விடை, குரு அர்ஜுன் தேவ். டெல்லி சுல்தான்களின் காலத்தில் ராணுவ அமைச்சரை என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க? ஆன்சர், திவான் இ ஹாரிஸ். எந்த அறிவிப்பின் மூலமா சம்பல்பூர் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் ஒரு பகுதியா மாற்றப்பட்டது? இதற்கான விடை, டாக்டரின் ஆஃப் லாப்ஸ். டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னா, நேரடி வாரிசு இல்லாத மன்னர்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை பிரிட்டிஷ்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் காலத்துல போடப்பட்ட ஒரு ரூல் தான் இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ். இதன்படிதான் சம்பல்பூர் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தென்னிந்தியால முதல் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த பெருமை யாரை சேரும்? ஆன்சர், சத்தவகனாஸ்.
அசோக பேரரசர் யாருடைய இன்ஃபுளுயன்ஸின் கீழ் புத்த மதத்தை தழுவினார்? ஆன்சர், உபகுப்தா. பன்ஸ்கேரா கல்வெட்டுல யாருடைய சிக்னேச்சர் இருக்கு? இதனுடைய ஆன்சர் ஹர்ஷா. அக்பர் கட்டின இபாதத் கானா அப்படிங்கறது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? இபாதத் கானா அப்படின்னா வழிபாட்டு இல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அமைஞ்சிருக்க இடம் ஃபத்தேபூர் சிக்ரி. ஹிஸ்டரியை பொறுத்த அளவுல இந்த க்வெஸ்சன் ரொம்பவே முக்கியமான க்வெஸ்சனா கருதப்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1010 AD. நெக்ஸ்ட், சரக்கர் மற்றும் சுஷ்ருதர் எந்த துறையில் சிறந்து விளங்கி இருக்காங்க? ஆன்சர், இவங்க ரெண்டு பேருமே மருத்துவர்கள், அதாவது ஃபிசிஷியன்ஸ். பெசைன் ஒப்பந்தம் ஆங்கிலேயருக்கும் யாருக்கும் இடையே போடப்பட்டது? இதற்கான விடை பாஜிராவ். பாஜிராவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போடப்பட்டது தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் பெசைன். அசோகரின் கல்வெட்டுகள் எந்த ஆண்டு ஜேம்ஸ் பிரின்சப்பால டிசைஃபர் பண்ணப்பட்டது? ஆன்சர் 1837. அடுத்தது, இந்தியாவுக்கு வந்த கடைசி சீன யாத்திரிகர் யார்? ஆன்சர் ஐ சிங். யாருக்கு விசித்திர சித்தா அப்படின்ற பட்டம் சூடப்பட்டது? இதற்கான விடை முதலாம் மகேந்திரவர்மன். சங்க காலத்துல தினந்தோறும் நிர்வாக செயல்பாடுகள்ல மன்னர்களுக்கு உதவிய அமைச்சர்களுடைய சபைக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஐம்பெருங்குழு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மொஹஞ்சதாரோ எந்த மாகாணத்துல அமைஞ்சிருந்தது? இதற்கான விடை சிந்து. வீரபாண்டிய கட்டபொம்மனின் ராணுவத்தை எந்த இடத்தில் வைத்து ஆங்கிலேயர்கள் தோற்கடித்தனர்? ஆன்சர் கல்லர்பட்டி. அடுத்துதான், எந்தெந்த இன்சிடென்ட்ஸ் எந்த வருடங்கள்ல நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். விஜயநகரின் தோற்றம் 1336 வருடம். பாமணி ராஜ்யத்துடைய தோற்றம் 1347. விஜயநகருடைய வீழ்ச்சி 1614. உத்தரமேரூர் போர் நடந்தது 1601. அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவ ராயரால புதிதாக கட்டப்பட்ட நகரம் எது? ஆன்சர் நாகலாபுரம். நெக்ஸ்ட், ஜாலியன் வாலாபாக் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் அம்ரிஸ்டர். விவசாய நோக்கத்துக்காக யமுனாவிலிருந்து ஹிசார் வரையில 150 மைல் தொலைவில் கால்வாயை கட்டியவர் யார்? ஆன்சர் ஃபிரோஸ் ஷா துக்ளக். எந்த உலோகம் சிந்து மக்களுக்கு தெரியாது? ஆன்சர் இரும்பு. எந்த ஐரோப்பிய யுத்தம் 3வது கர்நாடக யுத்தத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் 7 ஆண்டு போர். இத 7 இயர்ஸ் வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்து வந்தப்போ டெல்லி சுல்தானா இருந்தவர் யார்? ஆன்சர் நசுருதீன் முகமது ஷா. நெக்ஸ்ட், நம்ம வேதிக் லிட்ரேச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, அதனுடைய கண்டென்ட்ஸ் என்னன்னு பாத்துருவோம். ரிக் வேதத்துல சுக்தாஸ் இருக்கு. யஜுர் வேதத்துல வழிபாட்டு சடங்குகளுக்கான மந்திர இருக்கு. சாம வேதம் அப்படிங்கிறது மெல்லிசைகளின் தொகுப்பு. அதர்வ வேதம் துதி பாடல்களின் புத்தகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் துருக்கிய ஆட்சியின் உண்மையான நிறுவனர் யார்? ஆன்சர் குத்துபுதீன் ஐபக். ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? லார்ட் கான்வாலிஸ். ஹரப்பா கலாச்சாரத்தின் போது ரொம்பவே மேம்பட்ட நீர் மேலாண்மை அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான ஆன்சர் லோத்தல். நெக்ஸ்ட், 1857 ரிவோல்ட்ல சம்பந்தப்பட்டவங்களும் அவங்க எந்தெந்த இடத்துல போரிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். பரக்பூர்ல மங்கள் பாண்டேவும், பீகார்ல குன்வர் சிங்கும், கான்பூர்ல நானா சாஹிப்பும், ஜான்சில ராணி லட்சுமிபாய் அவர்களும், லக்னோல பேகம் ஹஸ்ரத் மஹால் அவர்களும் இந்த 1857 கிளர்ச்சியின் போது போரிட்டு இருக்காங்க. விசாக தத்தரின் முத்ர ராட்சசாவில யாரை பத்தின தகவல்கள் இருக்கு? இதுல சந்திரகுப்த மயூரியர் மற்றும் சாணக்கியருடைய கதைகள் இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பகத்சிங் எப்போது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார்? 23rd March 1931. டச் கிழக்கிந்திய நிறுவனம் தங்கள் தலைமையகத்தை எங்க அமைச்சிருந்தாங்க? ஆன்சர் நாகப்பட்டினம். புத்தருடைய குதிரையின் பெயர் என்ன? ஆன்சர் கந்தகா. முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க? இங்கிலீஷ்ல இத மர்மரிங் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கோல் கும்பாஸ் பில்டிங்க குறிக்குது. இதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த பில்டிங்ல யாராவது ஒரு முனையில இருந்து பேசுறது கூட மறு முனையில சுவர்கள்ல காது வைக்கும் போது தெளிவா கேக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனாலேயே இத மர்மரிங் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த மாதிரியான அந்த காலத்து கட்டடக்கலையை பார்த்து வியக்காத நபரே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். எந்த முகலாய மன்னரால சீக் குரு தேக் பகதூர் கொல்லப்பட்டார்? ஆன்சர் அவுரங்கசீப். தலைக்கோட்டை போர்ல விஜயநகர மன்னருக்கு உதவிய தஞ்சை மன்னர் யார்? ஆன்சர் அச்சுதப்ப நாயக். சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. டெல்லி சுல்தான்களில் கடைசி சுல்தான் யார்? ஆன்சர் இப்ராஹிம் லோடி. இவர முகலாய மன்னரான பாபர் போர்ல தோக்கடிச்சதுக்கு பின்பு டெல்லி சுல்தான்களின் வம்சம் இதோட முடிவடைஞ்சிரும். அதனாலதான் இவர டெல்லி சுல்தான்களின் கடைசி மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், நலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? ஆன்சர் குமாரகுப்தர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பல முறை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் புதிய துறைமுக நகரங்களை அமைத்த முதல் நபர்கள் யார்? ஆன்சர் போர்த்துகீசியர்கள். சங்க காலத்தில்
காலத்துல சோழர்களுடைய தலைநகரமான உறையூர்ல கிடைக்கிற ரொம்பவே ஃபேமஸான பொருட்கள் என்னென்ன? விடை: முத்துக்கள் மற்றும் சிறந்த வகை மஸ்லின். மராட்டிய ஆட்சியாளரான சிவாஜி தனக்குத்தானே முடிசூட்டி கொண்ட இடம் எது? ராஜ்கர். எந்த ஆண்டு கட்டபொம்மன் கயத்தாறுல தூக்கிலிடப்பட்டார்? 1799. சிந்தி மொழியில ஹரப்பா அப்படிங்கறதுக்கான பொருள் என்ன? ஆன்சர்: புதைக்கப்பட்ட நகரம். விஜயநகருடைய கடைசி ஆட்சியாளர் யார்? மூன்றாம் ஸ்ரீரங்கர். நவகிரக சிற்பங்கள் தென்னிந்திய கோவில்கள்ல முதல் முதல யாரால நிறுவப்பட்டது? ஆன்சர்: பாண்டியர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பயணிகளும் அவங்க எந்த நாட்டில இருந்து வந்தாங்க அப்படிங்கிற தகவல்களும். ஃபர்ஸ்ட் இபின் பட்டுத்தா, இவர் மொராக்கோ தேசத்துல இருந்து வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் டொமிங்கோ பயஸ், இவர் போர்ட்டுகல்ல இருந்து வந்தவர். அப்துல் ரசாக், பர்ஷியால இருந்து வந்த டிராவலர். யாருடைய ஆட்சி முகலாயர்களின் பொற்காலம் சொல்லிட்டு அழைக்கப்பட்டது? ஆன்சர்: ஷாஜகான். பாபருடைய சுயசரிதை எந்த பெயரால அழைக்கப்படுது? இதற்கான விடை பாபர் நாமா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வம்சமும் இருப்பிடமும். அதுல ஃபர்ஸ்ட் இமாச்சாகி வம்சம் பேராரை சேர்ந்தது, பரிச்சாகி வம்சம் பீதாரை சேர்ந்தது, நிசாம் ஷாகி வம்சம் அகமத் நகரை சேர்ந்தது, அதில் ஷாகி வம்சம் பிஜார் மாகாணத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புத்திஸ்ட் கவுன்சில்ஸும் அது நடைபெற்ற இடங்களும். ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் ராஜ்கிரிஹால நடைபெற்றது. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வைஷாலில நடந்தது. தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் பாட்டலி புத்திரால நடைபெற்றது. ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் காஷ்மீர்ல நடந்தது. அடுத்த கேள்வி, ஆட்சியாளர்களும் அவர்களுடைய ராஜ்யங்களும். இதற்கு கீழே ஃபர்ஸ்ட் கரிகாலன், இவர் சோழ பேரரசர். செங்குட்டுவன், இவர் சேர அரசர். ஒன்றாம் நெடுஞ்செழியன், இவர் பாண்டிய அரசர். கயவாகு, இவர் சிலோனுடைய அரசர். 1760ல் லாலி அப்படிங்கிறவர் வந்தவாசி போர்ல யாரால தோற்கடிக்கப்பட்டார்? ஆன்சர்: சர் ஐர்கூட். லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யார்? நூர்ஜஹான். அவங்க பேரோட அர்த்தம் தான் லைட் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காஞ்சியில கைலாசநாதர் கோவில் யாரால கட்டப்பட்டது? விடை: ராஜசிம்ஹா. அடுத்தது ஆட்சியாளர்களும் அவங்க முடிசூட்டி கொண்ட வருடமும். குத்துபுதீன் ஐபக் 1206 வருடம் முடிசூட்டி கொண்டார். இதே மாதிரி இல்துமிஷ் 1211லயும், ரஷ்யா 1236லயும், பால்பன் 1246லயும் முடிசூட்டி கொண்டாங்க. இந்தியால முதல் முதலா பாசனத்திற்கான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஃபெரோஸ் துக்ளக். பல்லவர்களுடைய அதிகாரவ பூர்வ மொழி என்ன? சான்ஸ்கிரிட். லேட்டர் வேதிக் பீரியட்ல எந்த பிரிவை தட்சிண பதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க? ஆன்சர்: தென்னிந்தியா. தென்னிந்தியாவதான் தட்சிண பதா அப்படின்ற சொல்லால குறிப்பிட்டிருக்காங்க. மன்சப்தாரி முறைய அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான விடை அக்பர். அடுத்த க்வெஸ்சன், சிவாஜியின் பாதுகாவலர் யார்? தாதாஜி கொண்டதேவ். பில்கிரம் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1540. கபிலருக்கு ஆதரவளித்த குறுநில மன்னர் யார்? பாரி. ஹல்திகட்டி போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1576 ஆண்டு. பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரியை கொடுத்த ஆட்சியாளர் யார்? ஷேர்கான் லோடி. மகேந்திரவர்மன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு யாரால மாற்றப்பட்டார்? அப்பர். அடுத்தது துறையும் அதனுடைய நோக்கங்களும். அதுல ஃபர்ஸ்ட் திவான் இ ஆரிஸ் அப்படிங்கிறது ராணுவ துறையை குறிக்கும். திவான் இ பந்தகன் அப்படிங்கிறது அடிமைகளின் துறையை குறிக்கும். திவான் இ காசா இ மமாலிக் அப்படிங்கிறது நீதித்துறையை குறிக்கும். திவான் இ கோஹி அப்படிங்கிறது விவசாய துறையை குறிக்கும். 1498 ஆண்டு கேலிக்கட்டை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யார்? வாஸ்கோ ட காமா. பழங்காலத்து கலிங்கா இப்போ எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? ஆன்சர்: ஒரிசா. மராத்தா ராஜ்யத்தின் சரிவுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சவர் யார்? இதற்கான விடை அகமத் ஷா அப்தலி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்க எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல கொடுத்திருக்க எல்லாமே ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள். சோ கொடுக்கப்பட்ட அத்தனை க்வெஸ்சன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இது டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. தேங்க்யூ.